இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பீகார் மாநிலத்தில் கள்ளக்காதலில் ஈடுபட்டு வந்த ஒரு ஜோடியை கிராம மக்கள் பிடித்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கணவன் வெளியூருக்கு சென்றிருந்த நிலைமையில் கள்ளக்காதலனுடன் மனைவி உல்லாசம் அனுபவித்து வந்த நிலைமையில் ஊர் மக்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள். கள்ளக்காதல் மற்றும் அதனால் ஏற்படும் கொலை தற்கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய ஜோடிகளை பிடித்து ஆங்காங்கே கிராம மக்கள் கம்பத்தில் கட்டி வைத்து வெளுக்கும் சம்பவங்களும் ஒரு சில இடங்களில் நடந்து வருகிறது. இப்படி ஒரு சம்பவம் தான் பீகார் மாநிலத்தில் நடந்திருக்கிறது. பீகார் மாநிலம் மேற்கு சம்பரன் மாவட்டத்தில் சிக்கர்பூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட சுகவலி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுசீலா தேவி. இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் அந்த பெண்ணினுடைய கணவர் மும்பையில் டாக்ஸி டிரைவராக இருந்து வருகிறார். அவர் குடும்பத்துக்காக அங்கேயே தங்கி வேலை செய்து வருகிறார். இதனால் அவருடைய மனைவி சுசீலா தேவி தன்னுடைய குழந்தைகளுடன் சொந்த கிராமத்தில் வசித்து வருகிறார். கணவனை பிரிந்திருந்த நிலைமையில் லவ்காரியா கிராமத்தில் வசிக்கும் 26 வயதான வினோத்ராம் என்கின்ற இளைஞருடன் இந்த சுசீலா தேவிக்கு அறிமுகம் ஏற்பட்டது. பின்னர் நாளடைவில் அது கள்ளக்காதலாகவும் மாறியது. இந்த நிலைமையில்தான் 2 பேரும் அடிக்கடி சந்தித்து தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள். கடந்த 6 மாதமாக அவர்கள் திருமணத்துக்கு புறம்பான உறவில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். கள்ளக்காதலன் வினோத்ராம் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலைமையில்தான் கடந்த வியாழக்கிழமை இரவு அந்த இளைஞன் சுகவலி கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய காதலி சுசீலா தேவியின் வீட்டுக்கு வந்திருக்கிறார். 2 பேரும் வீட்டின் கதவை மூடிக்கொண்டனர். இதை கிராம மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர். வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படவில்லை. கணவன் வெளியூரில் இருக்கும்போது வேறு ஒரு இளைஞர் வீட்டுக்குள் நுழைந்ததால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் அந்த பெண்ணையும் இளைஞனையும் பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்தனர். ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 2 பேரையும் சரமாரியாக அடித்தனர். இரவு முழுவதும் 2 பேருடைய கைகளும் துணியால் கட்டி வைத்தனர். பொழுது விடிந்ததும் அந்த இளைஞனுடைய குடும்பத்தினர் முன்னிலையில் 2 பேருக்கும் திருமணம் செய்ய சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த இளைஞன் கிராம மக்கள் முன்னிலையில் கள்ளக்காதலிக்கு தாலி கட்டினார். அதன் பிறகு 2 பேரும் கிராமத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர். ஆனால் ஏற்கனவே சுசீலா தேவிக்கு தனியாகவும் முத்துராமுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக திருமணமாகி அவர்களுக்கு குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.